குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக எழுத்தாளர்கள், கவிஞர் பெருமக்கள், திரைத்துறையினர், சமூக செயல்பாட்டாளர்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த ஆதிக்க அதிகார சட்டத்திற்கு எதிராக நடைபெறுகின்ற இந்த போராட்டத்தை முதலில் என் நெஞ்சார வாழ்த்துகிறேன். மத்திய மாநில அரசுகள் எத்தனை அடக்குமுறைகளை எம் மீது திணித்தாலும் அத்துணை அடக்குமுறைகளையும் உடைத்தெறிந்து இந்த சர்வதிகார பாசிச கும்பலுக்கு பாடம் புகட்டுவோம் என்கிற உணர்வில்தான் காவல்துறை அனுமதி மறுத்த போதும் சுட்டெரிக்கும் இந்த சூரிய வெப்பத்திற்கும் இடையில் கூடியிருக்கிறார்கள். இந்த ஒன்றுகூடல் என்பது எண்ணிக்கையில் ஒரு சிறிய ஒன்றுகூடலாக இருக்கலாம், எண்ணத்தில் மாபெரும் ஒன்றுகூடல். ஒவ்வொரு எழுத்தாளனும் லட்சக்கணக்கான மக்களின் உள்ளங்களை கவரக்கூடியவர்களாகவும் அவர்கள் சிந்தனைகளை எழுப்பக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள். ஓவியத்தின் மூலம் உலகத்தின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஓவிய பெருமக்களும் இடம்பெற்றிருக்கிறார்கள். எங்கள் வேண்டுகோள் என்பது இங்கு முழக்கமிட்ட தோழர்களின் நெஞ்சத்திலிருந்து வந்த வார்த்தைகள்தான் இந்திய நாட்டின் ஒவ்வொரு குடிமகனின் வார்த்தை. ஆண்டு கொண்டிருக்கிற பாசிச பாரதிய ஜனதா அரசு இஸ்லாமியர்களையும் தமிழர்களையும் பிரித்து அதன் ஊடாக ஒரு இந்து மதத்தை கட்டி அமைத்து அதன் ஊடாக தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது அவர்களுக்கான தேசமல்ல. இந்தியா என்கிற இந்த நாடு எந்த காலத்திலும் இஸ்லாமியர்களை பிரித்து பார்த்ததில்லை. இங்கே முழக்கமிட்டவர்கள் குறிப்பிட்டார்கள், இந்த தேசத்தின் விடுதலைக்காக ஆங்கிலேயிடம் பேச சென்றவர்கள் மூவர், அவர்கள் மூவரும் இஸ்லாமியர்கள் என்று சொன்னார்கள். ஆம், இந்த தேசத்தின் முக்கிய நிகழ்வுகளிலும் சரி, இந்தியாவின் விடுதலை போராட்ட வரலாற்றிலும் சரி, அனைத்திலும் முகம் கொடுத்து முன்னின்று தன் உயிரையே தந்தவர்கள் இஸ்லாமியர்கள் எண்ணம் எண்ணம் என்று இந்திய நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் தெரியும். அதனால்தான் மாபெரும் ஒரு மக்கள் புரட்சி இந்திய முழுவதும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆதிக்கத்திற்கு எதிராக, இந்த பாசிசத்திற்கு எதிராக ஈழத்தில் வாழ்கின்ற எமது தொப்பல் கொடி உறவுகளை இந்த நாட்டில் அகதி விட மிக கேவலமாக மோசமாக பன்றி குடிசைகளிலே வாழ வைக்கின்ற ஒரு அரசு இன்றைக்கு சொல்கிறார்கள், இந்த நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள், நாங்கள் இரட்டை குடியுரிமை கேட்கிறோம் என்று. ஈழத்தமிழ் உறவுகள் என்ன கேட்கிறார்கள் என்பதை கூட தெரிந்து கொள்ளாமல் முதலில் அவர்கள் இங்கு படிப்பதற்கும் வாழ்வதற்கும் இருப்பிடம் வாழ்வதற்கும் ஒரு வண்டி வாகனங்களை வாழ்வதற்கும் அமைத்துக் கொள்வதற்கும் இந்த நாட்டுடைய சட்டம் அனுமதிக்கிறதா? இந்த நாள் வரையிலும் அவர்கள் அகதிகள் தான். அவர்களுக்கு ரேஷனிலே பிச்சை போடுவது போல அவர்களுக்கு பிச்சை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆக ஈழத்தமிழ் உறவுகளாக இருந்தாலும் சரி, எங்கள் இஸ்லாமிய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, ஆதிக்க அரச பயங்கரவாதத்தின் சட்டத்து துணை கொண்டு இவர்களை அடக்கலாம் ஒடுக்கலாம் கோடிக்கணக்கான இந்து மக்களின் உள்ளங்களிலிருந்து பிரிக்கலாம் என்று பார்த்தால் அது அமித்ஷா கும்பலே உங்களால் முடியாது, நரேந்திர மோடியின் கும்பலே உங்களால் முடியாது. மாணவர் சமூகம், இளைய சமூகமும், எழுத்தாளர் சமூகமும், படித்த அறிவாளிகள் சமூகமும், மூத்த பத்திரிகையாளர் சமூகமும் இன்றைக்கு விழித்துக் கொண்டிருக்கிறது. நிச்சயம் இந்த பாசிச கும்பலுக்கு சரியான ஒரு பாடத்தை இந்திய மக்கள் புகட்டுவார்கள். திருத்திக்கொள் அல்லது திரும்ப பெறு என்று வலியுறுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.